ஏஎம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பிரம குருநாதர் வாரியார் சுவாமி அவர்களின் பதத்தையும் தனியை வேலனின் தனியாத தனிப்பெறும் கருணையும் கொண்டு அடியேன் வல்ல பஞ்சகிருத்தியங்கள் பண்ணக்கூடிய ஆழமுண்ட நீலகண்ட பெருமான் மதுரையம்பதியிலே இருந்து பண்ணப்பட்ட அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களிலே இருந்து நாம் தினந்தோறும் ஒரு திருவிளையாடலுடைய ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட்ட திருவிளையாடல்களிலே இருந்து சில கருத்துக்களை கங்கா நதியை முழுவதுமாக நம்மளாலே பருக இயலாது நமது சாக தாக சாந்தியின் பொருட்டு ஒரு உத்தரணி தீர்த்தம் பருகுவதைப் போலே சில சில குறிப்புகளை நாம் கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு போலே பரிமாறுகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு மதுரை பொருட்டு அளிக்கும் ஏவிய படலம் இதற்கு வருணன் கடலை ஏவிய படலம் வருண பகவானாகப்பட்டவன் அமரேசன் தேவேந்திரனை காணும் பொருட்டு வருண உலகத்தை விட்டு அமராவதி பட்டணம் வருகின்றான் வருகின்ற பொழுது ஒரு காமதேனமும் அதனுடைய கன்று குட்டியும் வருண பகவானுக்கு காட்சி கொடுக்கின்றன எப்பொழுதுமே காலையிலே எழுந்த உடனே நாம் தரிசிக்கப்பட வேண்டியது பச்சையான மரங்களை பார்த்து வணங்க வேண்டும் அல்லது மயிலை வணங்க வேண்டும் பசுவையும் கன்றையும் வணங்க வேண்டும் அல்லது தெய்வத்தின் படங்களை வைத்து வணங்க வேண்டும் இப்படி இவைகளெல்லாம் செஞ்சால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடியேன் அண்மையில் ராமநாதபுரம் பரமக்குடிக்கு ட்ரெயினில் செல்லுகின்றேன் இரவெல்லாம் நல்லா தூங்கிக்கிட்டேன் காலையிலே ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்தி முகாம் கை கால் பல்லலாம் விலைக்கு சுத்தம் செய்துட்டு திருநீர் இருத்து உட்காந்துருக்கேன் காரைக்குடியை தாண்டியது ட்ரெயின் அனந்த மைல்களை பார்த்தேன் உடனே கையெடுத்து கும்பிட்டேன் மிருகபெருமானின் வாகனம் நிற்கின்றது என்று சொல்லி அந்த மயிலை தரிசித்து சென்ற பாக்கியம் சென்ற இடத்திலே அமோகமான மகிழ்ச்சி எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்து சொன்னேன் அடியேன் வருகின்ற பொழுது மயிலை தரிசித்து வந்தேன் என்று சொல்லி அதேபோல வருண பகவானாகப்பட்டவன் இந்த காமதேனையும் அதன் கன்றையும் பார்த்த மகிழ்ச்சியிலே தனக்கு தீராத வயிற்று நோய் அந்த நோய் தீரும் பொருட்டு தேவ உலகத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி எல்லாம் வைத்தியம் செய்து நோய் தீரல அவன் இந்திரனிடத்திலே வந்தான் நெஞ்சிக்கு முகமே கண்ணாடி நினைத்ததை காட்டும் முன்னாடி என்பார்கள் பெரியவர்கள் காரணம் நம் மனதிலே உள்ளதை முகம் காட்டும் அதை எடபோடக்கூடிய போடக்கூடிய தான் கண் ஒருவனை இட போடக்கூடிய கருவி கண் இவன் பசியோடு வந்திருக்கான் ஏதோ கவலையோடு வந்திருக்கான் மதுவே அருந்தி வந்திருக்கான் இப்படி நாம் எடை போட்டுக் கொள்ளலாம் அறிவு சார்ந்தவங்களுக்கு தெளிவாக விளங்கும் ஒரு சில அன்பர்கள் வருவார்கள் தன் வாயிலே வார்த்தையருக்கும் பேச வார்த்தை வராது பெரியவர்களை கண்டால் அந்த மாதிரி வார்த்தைகள் தடுமாறு அந்த இயல்பு அந்த நேரத்தில் வருண பகவான் இந்திரனிடத்தில் வருகின்ற பொழுது இந்திரன் கொஞ்சம் முகவாட்டமாக இருந்தான் எப்படி என்று சொன்னால் இவன் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் பொருட்டு பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி மதுரை எம்பதியிலே வந்து அந்த பொற்றாமரை வாவியிலே மொழிகி சொக்கநாத கடவுளை வழிபட்டான் வழிபட்ட பொழுது பிரம்மதேவரும் அகத்திய மகரிஷி போன்றவர்களெல்லாம் அப்பா சித்திரை மாதத்திலே வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மிகவும் விசேஷமான நாள் அந்த நாளிலே வந்து பொற்றாமரை வாவியிலே மூழ்கி இங்கே உறையக்கூடிய இறைவனையும் அம்பாளையும் வழிபட்டால் உனக்கு ஒரு வருடத்துக்கும் வழிபட்ட புண்ணியம் நாங்கள் அதன் குறிப்பு மாறாதபடி ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்திற்கு விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகமாகிய நான்மாட கூடலுக்கு வருவது அவனுடைய வழக்கம் அப்படி வருகின்ற பொழுது இந்த அபிஷேக பாண்டியனாகப்பட்டவன் சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய நைமித்திய நித்திய பூஜைகள் ஒரு அறுபத்தி நாலு அபிஷேகம் பண்றான் நீர் தீர்த்த அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் எலும்பிச்சம்பழச் சாறு கருப்பஞ்சாறு இப்படியாக ஒரு அறுபத்தி நான்கு விதமாக பண்ணுறான் இப்படி பண்ணி பகவானை குளிரை வச்சு கடைசியிலே கற்பூரத்தாலே ஆராதனை செய்து நீ கற்பூர சுந்தரரே என்று அகம் மகிழ தன் எட்டு அங்கமும் நிலம் தோய வணங்கி பகவானே எனக்கு மணிமுடி தரிப்பதற்காக ரத்தன கற்களையும் மாணிக்க கற்களையும் பொதிபோட்டு சுமந்து வந்த கருணை கடலே எங்கள் பொருட்டே நீ செய்த லீலையில் உன்னார் என்றார் அப்பேற்பட்ட உன்னை நான் கூப்பி வணங்குவதற்கு கரத்தை கொடுத்தாய் நினைப்பதற்கு மனத்தை குடிப்பாய் பேசுவதற்கு வார்த்தையை கொடுத்தாய் இப்பேற்பட்ட அருட்கொடை அனந்தம் உள்ள உன்னை த வாழ்த்தாத நஞ்சு எதுக்கு த வா எதற்கு உன்னை போட்டு துதிக்காத கூப்பி வணங்காத கரம் எதற்கு உனக்கு பணியாத சிரம் எதற்கு என்று சொல்லி நீண்ட நேரங்களாக வழிபாடு செய்தான் இவன் வழிபாட்டுக்கு இடையூறு இல்லாதபடி இந்திரன் காத்திருந்து இவன் அபிஷேகம் முடிந்த பின்பு இந்திரன் வந்து பொற்றாவரை வாவியிலே முழுகி அந்த சித்திரை மாதத்திலே உள்ள சித்திரை நட்சத்திரத்திலே வழிபட்டு விண்ணுலகம் என்றார் அந்த நேரத்தில் நம்மை காற்றிலும் முந்தி அவன் வழிபட்டு அவருடைய பலனை பெறுகின்றானே நம்மளை பூலோகத்திலே தங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டாரே நீ இங்கிருக்க வேண்டாம் விண்ணுலகம்போ என்று சொல்லிவிட்டு அவனுக்கு அந்த பாக்கியத்தையும் யோக்கியத்தையும் கொடுத்தாரே என்று சற்று மனக் இருந்தான் அந்த நேரத்திலே வருண் அங்கே வந்தான் இந்திரா கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கின்றேனியே என்னன்னு கேட்டான் கவஞ்சொன்னா அப்பா இன்றைக்கு நான் பூலோகத்தில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற சிவஸ்தலம் திரு ஆலவாய் நகரம் அந்த ஊரிலே உள்ள சோமசுந்தர கடவுளை வழிபடும் பொருட்டு நான் என் வெள்ள ஆணையிலே ஏறி பட்டணம் நீங்கி பொற்றாவரை வாவிக்கு சென்றேன் அங்கே அபிஷேக பாண்டியம் நீண்ட நேரம் பூஜை புனஸ்காரம் செய்து என்னை காக்க வைத்தான் அவன் பூஜை முடிந்த பின்பு பூஜை முடித்துக் கொண்டு வந்தேன் அதனாலே கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னான் அதற்கு வருணன் கேட்டான் அவர் அவ்வளவு பெரிய கடவுளா என்று கேட்டார் அதற்கு இந்திரன் சொன்னான் என்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கியது யார் அவர்தானே அவர் அல்லாது வேறு யார் இந்த உலகம் காக்கும் பொருட்டு கடலிலே தோண்டிய ஆழத்தையும் காலத்தையும் கண்டத்திலே அடக்கி அஞ்சு கண்டத்தை காத்த கருணை கடல் அல்லவா அவர் அவரை போய் சந்தேகப்படுகின்றாயே உனக்கு என்ன புத்தி மலங்கி போச்சா என்று கேட்டான் வருணனை அதுக்கு இந்திர்கிட்ட வர்ணம் கேட்க தான் என்னுடைய வயிற்று நோய அவர் தீப்பாரா என்றார் உடனே இந்திரன் ஜெரித்தான் அவருக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விளையாட்டு நான் அவரை சோதித்து பார்க்க போகிறேன் என்று சொன்னான் வருணன் அவருக்கு இந்திரன் சொன்னால் நெருப்போடு விளையாடாதே காரணம் அவர் நெருப்பு அரிய திரிபுரம் எரிய முடித் அறியும் அழுகையன் உயிருமளித்தவன் அருள் சேயே அவன் மூன்று திரிபுறங்களை சிரிப்பாலே எரித்துக் கொளுத்தியவன் அவனுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விளையாட்டு அவனை போய் சோதித்து நீ தோல்வியை தழுவாதே என்று இந்தினன் அறிவுரை சொன்னான் காரணம் மூடனும் மூர்க்கனும் பிடித்தபடியை விடமாட்டார்கள் இரண்டு ஞானிகளுக்கு மூன்று வழி அது ஒரு ஒத்த பாதை அப்பகுதியிலிருந்து ஒரு ஞானி வந்தார் இப்பகுதியிலிருந்து ஒரு ஞானி சென்றார் அங்கே ஐயா வருகிறாரே என்று சொல்லி இவர் இறங்கி அவருக்கு வழிவிட்டார் இவர் வருகிறாரே என்று சொல்லி அவர் இறங்கி வழிவிட்டார் அப்போ இவர்கள் இரண்டு பேரும் தனியாக ஒவ்வொரு வழியை உருவாக்குகின்றார்கள் ஏற்கனவே இருந்த வழி ஒன்று ஆக ரெண்டு அறிவாளிகளுக்கு மூன்று வழி உருவாகிவிட்டது ஒரு முரடன் ஒரு அறிவாளி முரடன் வருவதை பார்த்து அறிவாளி வழிவிட்டார் அங்கே இரண்டு வழி ஏற்கனவே இருந்த வழியில் முரடன் போய்விட்டான் அறிவாளி ஒரு வழியை உண்டாக்கிக்கிட்டார் ரெண்டு பாதை ஆகிடுது ரெண்டு முரடனுக்கு ஒரே வழி இவன் அவனுக்கு வழிவிடலை அவன் இவனுக்கு வழிவிடலை ரெண்டு பேரும் மோதி மண்டையை உடச்சிக்கிட்டானுங்க அந்த மாதிரி வருணன் முட்டால் இந்திரன் பட்ட துன்பத்தாலே அறிவை எடுத்து சொன்னான் இருந்தாலும் இவன் ஏற்கல நான் சிவபெருமானை சோதிப்பேன் அது உன்னுடைய தலையெழுத்து என்றான் அமரீசன் காரணம் தான் பட்டபாடு அவனுக்குத்தானே தெரியும் அதாவது கௌரவரை மூன்று சிரமுடைய துவட்டா மகனை இவன் குளிசத்தால் அடித்த பொழுது அந்த பிரம்மகத்தை நீங்க நான்கு பாகங்களாக பிரித்ததும் மரத்திலே பிஷினாகவும் பெண்களிடத்திலே மாதவிடாயாகவும் நீரிலே நுரையாகவும் மண்ணிலே ஒவ்வராகவும் கொடுத்தான் அதன் பின்பு துவட்டா யாகம் செய்து அதிலே விருத்தாசுரனை வைத்து இவனை கொல்ல வேண்டும் என்ற பொழுது விருத்தாசுத்திரனை வதைக்க வேண்டும் என்று சொன்னால் திருமாலின் உத்தரவுப்படி ததீசி மகரிசீடத்திலே தன்னுடைய முதுவிலே உள்ள வஜ்ராயத்து கொண்டவனை கொண்ட பொழுது அந்த பிரம்மகத்தை நீங்கிய அருமையும் பெருமையும் இந்திரன் அனுபவத்தாலே தெரிகிறான் பொழுது ஒரு பொருளை நாம் சுவைத்து பார்த்தாத்தான் அந்த பொருளோட அருமை பெருமை தெரியும் திருப்பதி லட்டு என்று சொன்னால் அதை சுவைத்தாலே தெரிந்து கொள்ளலாம் அந்த சுவை வேறு எந்த லட்லேயுமே இருக்காது அதே போலே பழனி பஞ்சாமிரதம் அதை போல பஞ்சாமிரதம் இப்போ கிடைக்கிறது இல்லை காரணம் கதலிக்கனியை கொண்டு செய்வார்கள் கொடைக்கானலில் விளைஞ்ச கதலிக்கனி அது பெருவரல் மாதிரி இருக்கும் சிறுமலை கனின்னு பேர் பத்து பன்னெண்டு ரூபா ஒரு பலம் ஒரு வருஷம் இருந்தால் கூட பலம் கெட்டுப்போகாது அதிலே தான் பகவானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வார்கள் இப்பொழுது அந்த கனியெல்லாம் இல்லை அதே போல அதை தான் அந்த ருசி திரியும் இந்திரன் அனுபவப்பட்டவன் வருணன் அனுபவப்படவில்லை கேடு கேடுவரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே என்பதைப் போல இவன் திருந்தவில்லை என்ன செய்தான் வருணன் கடலை அழைத்தான் ஏ கடலே நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மதுரையும் பதியை எப்படி பிரளைய காலத்திலே ஊழிக் காலத்திலே கடல் கொந்தளித்து உலகத்தை அழிக்குமோ போலே மதுரை எம்பதிக்குள் செல்லுங்கள் என்று உத்தரவிட்டான் வருணனின் ஆய்கனைக்கு உட்பட்டு கடலாகப்படுது கொதித்து எழுந்தது கொதித்து எழுந்தால் மதுரையவே அழிக்கும் பொருட்டு விண்ணும் மண்ணும் ஒரே பிரளயமாக வருகின்றது இதை கண்டபொழுது ஊர் மக்கள் எல்லோரும் சென்று இந்த அபிஷேக பாண்டியனிடத்திலே குறையை முறையிட்டார்கள் அபிஷேக பாண்டியன் என்ன செய்தான் நமக்கு யார் இருக்கின்றார் நமக்கு உடையவன் யார் அந்த விடையவனே உடையவன் அவரிடத்தில் சென்றான் சோமசுந்தர கடவுளாகிய சொக்கேசனே நீ வாழக்கூடிய நீ செங்கோல் நடத்தக்கூடிய தடாதகை பிரட்டியார் ஆட்சி செய்யக்கூடிய நம் மதுரை என்பதை அழிக்கும் பொருட்டு கடலெல்லாம் கொந்தளித்து வருகின்றது எங்களை காப்பதனின் கடனையா என்று கரங்கூப்பி நின்றான் கருணைக் கடலாகிய அந்திவண்ணத் அண்ணல் தன் ஜடாமுடியிலே உள்ள நான்கு மேகங்களை பார்த்தார் ஏ மேகங்களே நீங்கள் நான்கு மேகங்களும் ஒன்றாக சென்று அந்த கடலை உறிஞ்சி வத்த வைங்கன்னார் இவர் சொல்லுக்கு மறு குரு வார்த்தைக்கு மறு வார்த்தையா இவர் குருவுக்கெல்லாம் குரு சொல்றார் உடனே சென்றது நான்கு மேகங்களும் பொங்கி வந்த கடல் அனைத்தையும் அப்படியே அல்வாவை சாப்பிட்றது மாதிரி அனைத்து தீர்த்தத்தையும் உறிஞ்சி கடலை சுவரி விட்டது வருணன் தோல்வியை தழுவினான் இந்திரம் பார்த்தான் வருணனே அடியேன் சொன்னேன் நீ நெருப்பை துணியிலே கட்ட பார்த்தாய் மத யானையை வாழைநாரிலே கட்ட பார்த்தாய் இமய மலையை சிறகினாலே அசைக்க பார்த்தாய் கங்கை நதியை உப்பு மூடையினாலே அணைபோட பார்த்தாய் வஜ்ர தூணை கரையான் அரிக்குமா அவர் யார் அவர் ராவணீஸ்வரனாகப்பட்டவன் மேருகிரியை அசைக்கின்ற பொழுது உமை அம்மை கண்ணை மூடினார் உலகம் அனைத்தும் இருந்தது அந்த நேரத்தில் அம்மையின் பெருவிரிலே தோன்றியதுதானே சகசிரமுக கங்கை அந்த கங்கையை அன்றைக்கு அவர் அப்படியே விட்டிருந்தார் உலகம் அனைத்தும் நிர்மூலமாக அழிந்திருக்கும் அவர் என்ன செய்தார் தன் ஜடையிலே உள்ள ஒரு முடியினாலே அணை போட்டார் அப்பேற்பட்ட அவர் இன்றைக்கு நான்கு மேகங்களை அனுப்பி நீ அனுப்பித்த தீர்த்தத்தை அனைத்தையும் உறிஞ்சிவிட்டார் என்றால் அவருடைய பெருமையினை தெரிந்து கொள் என்று சொன்னார் உடனே வருணன் நாணி தலைகுனைந்து தன்னுடைய வயிற்று நோய் தீரும் பொருட்டு அவன் அங்கே இருந்து நேராக திரு நகரத்துக்கு வருகின்றான் வருகின்ற பொழுது அந்த எல்லையை நெருங்க 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 அவனுடைய வயிற்று நோய் வெளிச்சம் தெரிகின்ற பொழுது இருள் அகலத்தானே செய்யும் உணவை சாப்பிட சாப்பிட பசி என்ற நோய் பறந்து ஒரு உற்சாகம் தோன்றத்தானே செய்யும் அறிவு விளக்கம் பெற பெற அஞ்ஞான இருள் அகலத்தானே செய்யும் அந்த நேரத்திலே இவனுக்கு வயிற்றிலே இருந்த அந்த நோய் அகன்றது உடனே பொற்றாவரை வாபியிலே வந்து மொழிகினான் நெத்தி நிறைந்த திருநீர் அணிந்தான் ருத்ராட்ச தாரணம் செய்தான் சிவ மந்திரத்தை ஜபித்தான் சோத்திரங்கள் செய்தான் சகசிரநாமம் ஓதினான் இப்படியாக அவன் ஆலயத்தை அடிதண்டம் போட்டு உருண்டு நூற்றி எட்டு முறை அங்க பண்ணி பகவானின் திருமுன் வந்து கரம் குவித்து சிரம் தாழ்த்தி மனத்தாலே நினைத்து வாக்காலே வந்தித்து அளமுண்ட நீளகண்ட அன்னலே அடியேன் தெரியாது சிறியேன் இத்தனை பெரிய கொடூர் உங்கள் செய்து விட்டேன் என்னை மன்னித்து அருள்வாயாக என்று இறஞ்சுகின்றான் குழந்தையாகப்பட்டது தன் தாயிடத்திலே அன்பு கொண்டு விளையாடுகின்ற பொழுது தாயானவள் அக்குழந்தையின் குறிப்பறிந்து அமுது தருகின்றாள் அமுது தருகின்ற பொழுது அக்குழந்தையாகப்பட்டது அமுதை கடிக்கின்றது அந்த அம்மா ஊட்டியை பிடிச்சி திரும்பி கொன்னா விடுறா உடனே அந்த அமுதை விட்டு அடுத்த அமுதை தருகின்றாள் தாய் இந்த ஒரு பிறவிக்கு தாயாக இருடக்கூடிய இந்த கருணையும் வடிவாகிய அன்னைக்கு இத்தனை கருணை இருக்கின்ற பொழுது எடுக்கக்கூடிய பிறவிகள் அனைத்துக்குமே நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் இருந்து நம்மளை அல்வழியை நீக்கி நல்வழி காட்டக்கூடிய கருணை கடல் இதையெல்லாம் சாதாரணமாக ஒரு விளையாட்டாக நினைத்து கொள்வார் இன்றைக்கு அவர் மனது வைத்தாரே ஆனால் உலகத்திலே பாவம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் தண்டனை தர வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் பஸ்மமாகி விடுவார்கள் செய்வாராவர் அவரவர்கள் வினைத்த விதையை அவரவர்களே விதைத்த விதைக்கு தகுந்த மாதிரி வினைப்பயனை நுகர்ந்து கொண்டிருக்கிறதான் வரலாறு அவர் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றார் எந்த ஆசிரியராவது மாணவர்களுக்கு தன்னுடைய இஷ்டப்படி மதிப்பெண் போடுவாரா இதை நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் அவன் அறிவுக்கு திறனுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர் மதிப்பெண்களை போடுகின்றார் போலே நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு சுகதுக்கங்களை நுகர்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஒரு சிலர் செல்வச்சீமானாக வாழ்வார் மனதிலே சாந்தி இராது காரணம் நல்ல உணவை அவரால் சாப்பிட இயலாது மருத்துவர் சொல்லுவார் ஐயா நீங்கள் அறட்டாமலர் உப்பில்லாத கஞ்சி குடியும் பார் அவர் என்ன பாவம் செய்திருந்தால் அந்த தண்டனை அத்தகைய சீமான்களை காண்கின்ற பொழுது நான் கண்களிலே தண்ணீர் கலரும் எனக்கு பாவம் இவருக்கு இவ்வளவு செல்வங்கள் இருக்கின்றது இருந்தும் வயிறார அவர் சாப்பிட முடியவில்லையே பாவம் இதெல்லாம் அவருக்கு என்ன பலன் சொல்லுங்க அவரதுக்கு மாத்தறதுக்கு ஒரே வழி பல ஏழைகளை அவர் சாப்பிட வைத்து மயில் மறந்து வேணாம் மாத்திர வேணாம் சோமசுந்தர கடவுள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நோயெல்லாம் பறந்துடும் உடனே காரணம் அத்தனை ஏழைகள் வயிறு குளிர்ந்தால் அதுதான் அவருக்கு ஔஷடதம் அதான் மருந்து அடியேன் வருகின்ற பொழுது ஒரு எண்பத்தஞ்சு வயசு முதியவரும் எண்பது வயசு அம்மாவும் மண்ணும் வெட்டுறாங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நாங்கள் மருத்துவமனைக்கே போகலேங்கிறாங்க எண்பத்தஞ்சு வயசு எண்பது வயசு இந்த அம்மா மாமாங்கிறாங்க அவர்களுடைய பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கிறாங்க பேர குழந்தைகள்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கிறாங்க பொழுது போகலைன்னு இங்கே வேலை செய்கிறாங்களாம் பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்கொள்கிறதுங்கிறாங்க எவ்வளோ பெரிய வாழ்க்கை எண்பத்தஞ்சு வயசு இன்னமும் அவர் கூலி வேலை செய்கிறார் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபாயும் இரநூறு ரூபாயும் வாங்குறாங்களாம் நூறு ரூபாயில் சாப்பிட்றாங்களாம் மிச்சம் சேமிச்சு வைக்கிறாங்களாம் பேர குழந்தைகளுக்கு துணி வாங்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது படித்து பட்டம் பெற்றவர்கள் கூட வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாக்குகின்றார்கள் என்ன காரணம் தெய்வ பக்தியின்மை இவங்கள்லாம் என்ன செய்யணும் அந்த காலத்திலே குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தன தாத்தா பாட்டி அம்மா அப்பா மகன் மருமகள் பேர குழந்தைகள் வாரத்தில் ஒரு நாள் எல்லாரும் உட்காந்து மகிழ்ச்சியாக கலந்து பேசுவார்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருந்தது இப்பொழுது பறவை இனங்களைப் போலே தனித்தனியாக கூண்டுகட்டி வாழ்கிறாப்புல வாழ்கிறாங்க அதால் பிரச்சனைகள் இது எல்லாரும் நீங்கள் பார்க்குறது தான் இதற்கு என்ன காரணம் தேவ உலகத்தில் உள்ள வருணனுக்கே அந்த ஞானம் தெரியவில்லை என்றால் நாமெல்லாம் சாமானிய மனிதர்கள் என்ன காரணம் அவன் திருந்த வேண்டும் அவன் திருந்துவதற்காக இறைவன் பண்ணக்கூடிய லீலை அவனுக்கு ஏதோ சந்தேகம் இருக்கிற மாதிரி இவர் ஊட்டக்கூடிய ஞானத்தால் அவன் திறந்தவில்லை உடனே கடல் வற்றியது இவன் நாணிகோணி ஆலயத்திலே வந்து வளம் வந்து ஐயனுக்கு முன்னே சொக்கநாத கடவுளுக்கு முன்னே கரண்டாழ்த்து நின்றான் ஒண்ணுமே திரியாறு வருமாறு சோமசுந்தர கடவுள் கேட்கிறார் வருணா என்ன காரியத்தை முன்னிட்டு அடியின் இடத்திலே வந்தேன்னு கேட்டார் சுவாமி என்னுடைய தீராத வயிற்று நோய் தேவ உலகத்திலே அஸ்வினி தேவர்களெல்லாம் வைத்திய செய்து தீரவில்லை நான் இந்த திரு ஆளவாய் நகரத்து எல்லையே மிதித்தேன் என் தொல்லை நோய் தீர்ந்தது பொற்றாமரை வாவியிலே முழுகினேன் பிறவி பிணியை நீக்கினேன் தங்களது திரு ஆலயத்தை அங்க பிரதட்சணம் செய்தேன் வந்தேன் கரங்குவித்தேன் சுவாமி திருவாய் மலர்ந்து அழுனீர்கள் என்னை உடற்பசியும் நீங்கிட்டு உயிர் பசியும் நீங்கிட்டு நான் தண்ணிய நானே என்று கரங்குவித்து வணங்கினான் சிவருமானாகப்பட்டவர் நீ கடலை அனுப்பித்தாயே என்று அவர் மீது சீற்றம் கொள்ளவில்லை காரணம் அவனை மன்னித்து அருளி நீ என்றும் என்று போல் உயிரினங்கள் காப்பதற்காக பருவம் தவறாது மழை பெய்து பூமியை குளிர்வித்து நிலங்களுக்கு நல்ல விளைவு செய்ய நன்றி செய்வாயாக என்று கூறி இன் அருளையும் தன்னருளையும் கூறி அவனுக்கு விடை தந்து அனுப்புகின்றார் அதுதான் சோமசுந்தரக் கடவுளுடைய திருவிளையாடல்களில் மிகவும் முக்கியமான ஒரு ஆடல் என்று கூறி நாளை ஒரு படலத்தோடு உங்களை தொடர்பு கொள்ளுகிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்